Hi viewers, welcome back to FaTRenDZ. Neki chicken biryani recipe vandu or 5-6 tips follow panna romba yummy ana delicious ana biryani pannidalam solliten share panirka. Already in the recipe vandu nama FaTRenDZ la upload pannirundanaala neki tips ait share panirka. நம்ம எந்த கடாயில பிரியாணி பண்ண போறோமோ அதுல வந்து ஒரு கப் கோகனட் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 4 வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி இது மாதிரி பிச்சு எடுத்துடலாம். வெங்காயம் போடும்போது டீ வந்து ஹை ஃப்ளேம்ல எண்ணெய் நல்லா சுட்டு இருக்கணும். நல்லா சூடா இருக்கும்போது போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஸ்லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாத்தி மாத்தி நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு அதே எண்ணெயில வந்துட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நான் ஆல்ரெடி 1 hour மேக்னேட் பண்ணி வச்சிருந்தேன். இதில் வந்து பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன், 1 கிலோ சிக்கனுக்கு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் ஃபெனல் பவுடர், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், இல்லைனா மல்லி விதைகள் இருந்துச்சுன்னா திரிச்சு கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறமாட்டு தயிர் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1 hour கழிச்சு தான் நான் வந்து இந்த எண்ணெயில் இந்த சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 2-3 தக்காளி வந்து நல்லா அடித்து சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்ததும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்தா போல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 15 நிமிஷத்தில் கிரேவி ஆட் ஆகிடும். 15 நிமிஷத்தில் சிக்கன் வந்து குயிக்காக வெந்துடுச்சு. அது அப்படியே இறக்கி வச்சுட்டு இது மாதிரி ஸ்டெப் பிரியாணி ஆட்டு பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பசும்பாலில் வந்து மஞ்சள் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது மாதிரி தெளித்து எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து தண்ணியில் தான் கொஞ்சம் எல்லோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம கிரேவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் அப்புறம் பொரித்த ஆனியன் எல்லாம் சேர்த்து இது மாதிரி மாற்றி மாற்றி அடுக்கடுக்காட்டு ஸ்டெப் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா சிக்கன் வந்து வதங்கிட்டு இருக்கும்போது பொரித்த வெங்காயத்தில் வந்து பாதியை வந்து 1/3 pounds சேர்த்துக்கணும். இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே வதக்கலை. இந்த பொரித்த வெங்காயம் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதுதான் இதனுடைய மெயின் டிப்ஸ். இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், நம்ம டெலிஷியஸான பிரியாணி ரெடி பண்ணிடலாம். நல்லாவே இருந்துச்சு. 10-15 நிமிஷத்துக்குள்ளாடி இந்த ஸ்டெப் பிரியாணி பண்ணிடலாம். ரைஸ் வந்து ஒரு 75% பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டா. ரைஸ் வந்து ஒரு 3 தண்ணி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா 1 cup தண்ணியில் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். இது ஒரு டிப்ஸ் தான். இப்படி 5-6 டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இதே மெத்தட்ல பண்ணலாம். நெய் வந்து ஒரு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெயை சேர்த்துருக்கிறதுனால பிரியாணி வந்து நல்ல டெலிஷியஸாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான வீடியோ உங்களை சந்திக்க வாய். டேக் கேர், பை பை. ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.